நடைபெற்று முடிந்த இமாச்சல பிரதேச சட்டசபை தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இது மோடியின் வெற்றியை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கிறது. இந்த வெற்றியை திருப்பூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முன்னாள் சேர்மன் கிருஷ்ணன் தலைமையில் விவசாய அணி பிரிவு மாவட்ட தலைவர் முன்னாள் கவுன்சிலர் கந்தசாமி, செயலாளர் ஜீவானந்தம், பிபிசி உறுப்பினர் நல்லூர் கோபால்சாமி, இளைஞர் காங்கிரஸ் சந்தீப், அருண், சோஜன், சர்க்கிள் தலைவர் முகமது ஹசன், அழகப்பன், கவின், கிருஷ்ணதாஸ், சிவாஜி செந்தில், பிரதீப், திருப்பூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுடன் உற்சாகமாக கொண்டாடினர்.